ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்துட்டு உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான வ்ளாக் தான் நம்மளுக்கு. அண்ட் நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னடா இன்றைக்கி சாரியில் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், இன்றைக்கி வந்துட்டு உண்மையிலே இந்த வ்ளாக் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாக். நான் வந்துட்டு டூர் வ்ளாக் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம வ்ளாக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சாரி டூர். நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் வச்சுருக்கிறேன், அண்ட் உண்மையில் எனக்கு சாரி அந்த ட்ரெடிஷன் உண்மையில் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் நான் என்ன கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரீஸ் வச்சுருக்கிறேன், அண்ட் எந்த மாதிரி சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் இந்த சாரி வ்ளாக் வந்துட்டு உண்மையிலே இது வந்து கேர்ள்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே பசங்களுக்குமே வந்துட்டு இந்த வ்ளாக் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஈவன் கேர்ள்ஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்துட்டு எந்த டைப் ஆஃப் கலர்ஸ் அண்ட் எந்த பேட்டர்னில் சாரி வாங்கினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வ்ளாக் வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு சாரி டூ வ்ளாக் தான். எல்லா கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு வந்துட்டு சாரி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம என்ன தான் மாடர்ன் கிளாத்திங்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்துட்டு நிறைய வியர்ஸ் நம்ம பண்ணாலுமே சாரி கட்டும்போது அதுக்கு ஒரு தனி அழகு இருக்கும். ஸோ அதனால் எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு சாரி கட்டுறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு கல்ச்சர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. லைக் ஆன் ஒகேஷன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு ட்ரெடிஷன் அப்படிங்கிறப்ப தான் நம்ம சாரி கட்டுறோம். பட் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நான் சாரி கட்டுறனோ இல்லையோ சாரி கலெக்ஷன்ஸ் பண்ணுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் நான் எப்போதுமே சொல்லுவேன் என்னோடய சாரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே யூனிக். பிகாஸ் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு இப்போ உள்ள கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா கலர்ஸுமே பிடிக்காது. சில டைப் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு மார்னிங் கட்டுறதுக்கு நல்லா இருக்கும், அண்ட் சில கலர்ஸ் வந்துட்டு நைட் அதாவது நைட் வேர் மாதிரி நைட் ஒகேஷன்ஸ் நைட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் தான் நானும் சாரீஸ் கலெக்ஷன் வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம குயிக்காக என்னோட சாரி டூர்க்கில் போயிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்னோட சாரி கலெக்ஷன் டூர் வந்துட்டு பார்த்துக்கலாம். என்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரி இருக்குது, அண்ட் அந்த சாரீஸை வந்துட்டு நான் எந்த அக்கேஷன் போடுறப்போ நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் எந்த சாரி வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல், அண்ட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சரி அண்ட் ஒய்ஃபுக்கோ சரி எந்த கலரில் சாரி வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சாரி. ஸோ எல்லா கேர்ள்ஸ்கிட்டையுமே வந்துட்டு இந்த பேட்டர்னில் ஒரு கேரளா சாரி கண்டிப்பாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ஓணம், பட் ஏதாவது ஒரு ட்ரெடிஷன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ இந்த சாரி கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த சாரிக்கு வந்துட்டு எல்லா டைப்போட ப்ளவுசஸுமே வந்துட்டு நல்லா சூட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த ப்ளவுஸுக்குமே வந்துட்டு இந்த சாரி நல்லாவே சூட் ஆகும். ஸோ அதனால் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு ஹேண்ட்பிக்டு கலெக்ஷன் மாதிரி. ஸோ எந்த ப்ளவுஸுக்கும் நம்ம போட்டுக்கலாம் இந்த சாரி. ஸோ அதனால் இந்த சாரி வந்துட்டு எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோஸ்ட்லி சவுத் இந்தியன் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட எவ்வளோ சாரி கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஓணம் சாரியாவது மஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாரி தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்துட்டு எல்லா அக்கேஷன்ஸ் அப்பவும் நம்ம போட்டுக்கலாம். மார்னிங்னாலும் சரி அண்ட் நைட்டுனாலும் சரி நம்ம எந்த அக்கேஷன்ஸ்க்கு போடுறதுக்குமே இந்த சாரி ரொம்பவே நல்லா. இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு பட்டு சாரீஸ் ஆகட்டும் அண்ட் நிறைய ஈவன் சிந்தட்டிக் காட்டன் சாரீஸில் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கிற சாரீஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, பட் என் ஃபேவரேட் கலர் வந்துட்டு க்ரீன் கிடையாது, எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு சாரீஸில் பார்த்திங்கன்னா க்ரீன் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். எதனாலன்னு எனக்கு சரியாக ரீசன் சொல்ல தெரியல, பட் ஈவன் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போனாலுமே என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரிகிறது அந்த க்ரீன் தான். ஸோ அதே இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பட்டுமாமி சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வித் மெரூன் பார்டரில் எனக்கு ஒரு சாரி. உண்மையிலே இந்த சாரிக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாள் அலைஞ்சிட்டே இருந்தேன் கடையில், பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கிடைச்சதில்லை. இது வந்துட்டு எங்கள் அம்மா ஊரில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடைக்கு போய் எனக்கு திக்கு க்ரீனில் இந்த மாதிரி மெரூன் பார்டர் போட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி சாரி. இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட் சாரி மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு
கெட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் டெக்ஸ்சரில் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில்க் டெக்ஸ்சரில் இருக்கும் இந்த சாரீ, ரொம்பவே கிராண்டாக இருக்கும், கெட்டுறதுக்குமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச் லுக் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுக்கு உண்டான ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு மைல்டு டிசைன் தான், அதாவது பேக் நெக்குக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு காயின், அதாவது அது என்ன சொல்லுவாங்க, காசு வச்சு ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்குறேன். அண்ட் கைக்கெலாம் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டோன் ஒர்க்கு தான். ஸோ இந்த மாதிரி இந்த சாரீக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே மேட்சாக இருக்கும். அண்ட் இந்த சாரீக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஜுவல்லரிலாம் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஜுவல்லரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே ரிச் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு க்ரீன் கலரில் தான் சாரி கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு இன்னொரு க்ரீன் கலர் சாரியும் வச்சுருக்கிறேன் நான். ஸோ இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ. ஸோ இது எங்கள் அம்மாவுக்குள்ள சாரி தான், ஆனால் நான் இப்போ வந்துட்டு சுட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மாட்ட. ஸோ இந்த சாரியும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த சாரீ தான் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த சாரீ ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு சில்க் டெக்ஸ்சரில் இருக்கும்போது நம்ம கெட்டும்போது ரொம்பவே ரிச் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஈவன் நான் இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு லைட் க்ரீனில் தான் பார்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இந்த லைட் க்ரீன் ப்ளவுஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த கலர் கூட இதுக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். ஸோ இதுக்குமே வந்துட்டு கான்ட்ராஸ்ட் ப்ளவுசஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த சாரீ, இந்த க்ரீன் சாரியும் எனக்கு உண்மையிலே ரொம்ப அட்டாச்ட், பிகாஸ் எங்கள் அம்மாக்குள்ளது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த சாரியும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடில், அதாவது ஆஷ் கலரில் கூட பட்டு புடவை இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒரு சாரீ கலெக்ஷன் இருக்குது. அண்ட் மறுபடியும் இதுவும் எங்கள் அம்மாக்குள்ளது தான். ஸோ அவங்கள்ட்டேருந்து எல்லாமே சுட்டுட்டு வந்தாச்சு இருந்துட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர், ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் கலர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த சிமெண்ட் கலரில் ஒரு டார்க் மெரூன் பார்டர் போட்டிருக்கிறோம் இந்த சாரீக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இந்த ப்ளவுஸ் தான், நான் காமிச்ச அந்த மெரூன் ப்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ளவுஸ் நான் வந்துட்டு அந்த காயின் வச்சு தச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ப்ளவுஸ் தான் வந்துட்டு நான் இந்த சாரீக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த சாரியும் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் உடுத்தும்போது. அண்ட் இந்த சாரியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பல்லுவில் பல்லு அதாவது முந்தின்னு சொல்லுவாங்க தமிழில், ஸோ அந்த முந்தியில் வந்துட்டு ஃபுல்லாகவே மெரூன் கலர் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க, சில்க் மாதிரி நம்ம பட்டு புடவையிலலாம் வர்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் இது வந்திருக்கும். ஸோ இந்த ஆஷ் கலருக்கும் இந்த மெரூன் கலருக்கும் பார்க்கும்போது உடுத்தும்போது செம்ம ரிச்சாக இருக்கும் இந்த சாரீ கேட்டால். ஸோ இந்த சாரீ வந்துட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஏதாவது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் ஈவன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே இந்த சாரீ கட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த சாரீ வந்துட்டு எங்கள் அம்மாவோட கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த சாரியும் வந்துட்டு என்னோடய ஃபேவரேட். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்துட்டு சில்க் சாரீஸ் பட்டு சாரீஸ் மேலே அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருந்தாலும், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்துட்டு ஹேண்ட்லூம் சாரீஸ், காட்டன் சாரீஸ் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸும் வந்துட்டு நான் இங்கே நிறைய வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் இப்போ துபாயில் இருக்கிறதுனால என்கிட்ட வந்து சில செட் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் ஊரில் உண்மையில நிறைய 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 இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இந்தியா போகும்போது சாரீ கலெக்ஷன் டூர் பார்ட் டூவும் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுறேன் வ்ளாகில். ஸோ நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது அந்த காட்டன் சாரீ டூர். ஸோ காட்டன் சாரீஸில் வந்துட்டு உண்மையிலே என்கிட்ட ஒரு பயங்கர கலர், இது வந்துட்டு எல்லா கேர்ள்ஸுக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதாவது ஒரு டார்க் வயலட் கலரில் பிளாக் கலரில் செல்ஃப் டிசைன், இது வந்துட்டு எம்ப்ராய்டரி அதெல்லாம் இல்லை, செல்ஃப் டிசைன் அதாவது சாரியிலேயே இருக்கும் இந்த டிசைன். அண்ட் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்க் பார்டர் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த சாரீ வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கலர் வந்துட்டு உண்மையிலே எல்லா கேர்ள்ஸுக்குமே நல்லாவே சூட் ஆகும். ஸோ அதனால் இந்த வயலட் அண்ட் பிளாக் கலர் சாரீ வந்துட்டு நம்ம மார்னிங் கட்டினாலும் சரி அல்லது நைட்டு கட்டினாலும் சரி
இது ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், சிம்பிளாக இருக்கும் பல்லு, அதாவது முந்தி. அண்ட் பாடியில் வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் வந்திருக்கும், வயலட் அண்ட் பிளாக் கலரில் ஒரு செல்ஃப் டிசைன் வந்திருக்கும். ஸோ எல்லா அக்கேஷன்ஸுக்கு கெட்டுறதுக்கு இந்த சாரி உண்மையிலே செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ஜுவல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. பிளாக் கலர்லேயோ அல்லது ஒரு வயலட் கலர்லேயோ ஈவன் ஒரு சில்க் பேஸ்ட் ஜுவல்லரி, இப்போ நிறைய இந்த ஹேண்டிகிராஃப்ட் அப்புறம் டெரக்கோட்டா ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரி போட்டோம் அப்படின்னா இந்த சாரீக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் காட்டன் சாரீஸ் கெட்டும்போது நம்ம கெட்டி முடித்ததுக்கு அப்புறமே அது நல்லா செட் ஆகி அப்படின்னு நினைப்போம், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத சாரீ. ஸோ அதனால் இந்த சாரீஸ் வந்துட்டு எல்லா அக்கேஷன்ஸ் அப்பவும் கெட்டுறதுக்கு உண்மையிலே ஒரு பர்ஃபெக்ட் ஒன். ஸோ எனக்கு இந்த கலர் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வயலட் அப்புறமா டார்க் ப்ளூ, அது வந்துட்டு எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்துட்டு சூட் ஆகும். ஸோ இந்த சாரி வந்துட்டு என்னோடய ஃபேவரேட் சாரி, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய சாரி கலெக்ஷன்ஸில் ஒரு காட்டன் சாரி, அதாவது காட்டன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஹேண்ட்லூம் சாரின்னு சொல்லலாம். ஸோ கைத்தறி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த சாரியில் அதே மாதிரி க்ரீன் கலர், எனக்கு எப்போதுமே க்ரீன் தான் பிடிக்கும் சாரி எடுக்கும்போது. நான் வந்துட்டு மீன் பண்ணி லைக் சாரி வந்துட்டு க்ரீனில் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வந்துட்டு கடைக்கு போனாலே க்ரீன் கலர் தான் எடுக்க தோணும் இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் சாரி, டார்க் க்ரீனில் இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியில். அண்ட் கீழே ஃப்ளீட், அதாவது நம்ம சாரியில் இந்த ஃப்ளீட் மாதிரி இருக்கும்ல, இந்த ஃப்ளீட்டுக்கு வந்துட்டு இந்த கலர் வரும். ஸோ ட்ரை கலர் சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வெந்தய கலர் வந்திருக்கும். அண்ட் இங்கே டாப் இந்த போர்ஷனில் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் வந்திருக்கும். அண்ட் பல்லு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பல்லு, நல்ல ஒரு ஹேண்ட்லூம் சாரீ செட்டு மாதிரி. ஸோ பார்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக டிசைன்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த சாரீ கெட்டுறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் நம்மளுக்குமே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம எந்த ரீஜன்ஸ்க்கு போகிறதா இருந்தாலும், ஈவன் அது வந்துட்டு ஒரு சம்மர் பிளேஸ் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த சாரீ கெட்டும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் கலருமே வந்துட்டு ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குதுல்ல, இந்த க்ரீன் அண்ட் லைட் க்ரீன். ஸோ அதனால் இந்த சாரியும் வந்துட்டு என்னோட ஃபேவரேட். அண்ட் வந்துட்டு நிறைய ஹேண்ட்லூம் சாரீஸ் நானும் வந்துட்டு வாங்குறதுலேயோ சரி அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுலேயோ சரி, எனக்கு வந்துட்டு உண்மையில் ஹேண்ட்லூம் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சாரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு எந்த ப்ளாகுன்னு ஞாபகம் இல்லை, ஐ திங்க் ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தி ப்ளாகில் நான் இந்த சாரீ தான் கட்டியிருப்பேன். ஸோ இந்த சாரீ எனக்கு உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உடுத்துறதுக்கு, நாட் ஓன்லி பிகாஸ் இட்ஸ் அ ஹேண்ட்லூம் சாரீ, பட் அதோட கலர் காம்பினேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம எல்லோ கலரில் வந்துட்டு க்ரீன் கலர் வச்சு தான் வாங்குவோம். ஸோ இதில் வந்துட்டு எல்லோவில் வயலட் பார்டர் வச்சு வந்திருக்குது. அண்ட் பல்லு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முந்தியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாம் பாம் டிசைன், கேர்ள்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க பாம் பாம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாம் பாம் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் இதுக்கு ப்ளவுஸுமே வந்துட்டு நான் வேணும்னே இந்த மாதிரி பாம் பாம்ஸ்லாம் வச்சுட்டு தச்சேன் இருந்து. ஸோ உடுத்தும் போது நல்லாயிருக்கும் இந்த சாரி, குட்டி குட்டி பாம் பாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கெட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பாம் பாம்ஸ் வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்டிங் கலரில் பாம் பாம் இருக்குதுல்ல, இந்த வயலட்டில் இந்த எல்லோ பாம் பாம்ஸ் இருக்கிறதுனால இந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும். ஸோ எப்போதுமே வந்துட்டு நம்ம ஹேண்ட்லூம் சாரீஸ் எப்போதுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஹேண்ட்லூம் சாரீஸ் தைக்கும்போது நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் டிசைன் அல்லது ஏதாவது ஒரு யூனிக் டிசைன்ஸ் கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த சாரீக்கு ஒரு ரிச் லுக் கொடுத்துரும். அண்ட் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரி அல்லது இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் டிசைன், அதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக் மெட்டல் மாதிரி இருக்கும் ஆனால் கோல்டன் கலர்லையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் டிசைன், இந்த மாதிரி ஒரு ஜுவல்,
இந்த மாதிரி போடுறப்போ அந்த சாரீக்கே வந்துட்டு ஒரு ரிச் லுக் வந்துட்டு கொடுக்கும். அண்ட் இந்த சாரீ வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல், பிகாஸ் என்னோட அம்மா வந்துட்டு எனக்கு லாஸ்ட் இயர் பர்த்டே, அதாவது 27th பர்த்டே அப்போ எனக்கு வந்துட்டு இந்த சாரீ வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தாங்க. அண்ட் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா சாரியிலேயே ஒரு செல்ஃபான ஒரு சில்க் டிசைன் வந்திருக்கும், செக்டு தான் பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட பல்லு, அதாவது முந்தி பார்த்தீங்க அப்படின்னா முந்தியுமே வந்துட்டு நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுவுமே இந்த மாதிரி செல்ஃப் டிசைனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் முந்தி வந்துட்டு உண்மையிலே ஒரு யூனிக் டிசைன் இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால் இந்த சாரீ வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் இந்த சாரீக்கு உண்டான ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வாங்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீஸ்லேயே டீஃபால்ட்டான டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எங்கள் மம்மிக்கு இந்த மாதிரி ஒரு சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணலை இந்த சாரீக்கு, இந்த சாரீ ப்ளவுஸ் மெட்டீரியலில் உள்ள ஒர்க்கு மட்டும்தான். ஸோ அதுவே வந்துட்டு எவ்வளோ ரிச்சாக இருக்குது இல்லை, சிம்பிள் டிசைனாக தான் கொடுத்துருக்குறாங்க பட் அந்த சாரீ கொண்டான ப்ளவுஸ்லேயே இருக்கிறதுனால இந்த சாரீ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு கலெக்ஷன் ஆஃப் சாரீ என்னோட அம்மாட்டேருந்து நான் இன்னொரு சாரீ சுட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் சாரீ, ஒரு வயலட் கலர் பட்டு சாரீ. அந்த பட்டு சாரீக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸில் ஒரு சாரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் இருக்கும் இந்த சாரீக்கு. அண்ட் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பார்டரும் வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிள் பார்டர் தான். ஸோ ஈவன் நம்ம கோவிலுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிச் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரே ஒரு பெண்டன் இருக்கிற மாதிரி, ஒரு கோல்டன் கலர் டாலரோ இருக்கிற மாதிரி ஒரு ஜுவல் போட்டோம் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாரியும் வந்துட்டு லைட் வெயிட் தான், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் கட்டுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு எங்கள் அம்மாவோட சாரி. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட சாரி. ஸோ இந்த சாரியும் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாட் ஒன்லி எனக்கு சில்க் சாரீஸ் மட்டும் பிடிக்கிறது இல்லை, சிந்தட்டிக் சாரீஸும் கேட்டுவேன். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம சிந்தட்டிக் சாரீஸ் கேட்டுவோம் வீட்டில். ஸோ அந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீஸும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது, சும்மா சிம்பிளாக வீட்டில் கட்டுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு எனக்கு பிடிச்ச ப்ளூ, அதாவது எனக்கு ஃபேவரட் கலர் ப்ளூ பிங்க் தான், பட் சாரீஸில் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் கலர் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு ப்ளூ கலர் சாரீ. ஸோ டிசைன் வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சுங்குடி டிசைன் மாதிரி வந்திருக்கும். அண்ட் அதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பிளாக் செல்ஃப் டிசைன் வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கெட்டும்போது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் இப்படி தெரியலாம் பட் கெட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சாரீஸ் கெட்டினாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்துட்டு ஈவன் ஃபேட்டான கேர்ள்ஸ், அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிற பொண்ணுங்க கூட இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீஸு, இந்த மாதிரி லைட் வெயிட் சில்க் சாரீஸு இந்த மாதிரி கெட்டினாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரிவாங்க. அண்ட் அவங்க பாடியில் வந்துட்டு நல்ல செட் ஆகிடும் அந்த சாரீ, எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல செட் ஆகிக்கிடும். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்காது. ஸோ எப்போதுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டாக கொஞ்சம் பப்ளியாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி சிந்தட்டிக் சாரீ அப்புறம் லைட் வெயிட் சில்க் சாரீஸ் கட்டுறது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் பார்க்குறதுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சிந்தட்டிக் சாரீ கலெக்ஷன்ஸில் இந்த சாரீ வந்துட்டு இந்த ஒரு சாரீ மட்டும்தான் என்கிட்ட இங்கே துபாயில் இருக்குது. ஸோ மற்ற சாரீஸ் எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் தான் இருக்குது என்கிட்ட. ஸோ அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாரீ டூர் போடும்போது கண்டிப்பாக அந்த சிந்தட்டிக் சாரீ கலெக்ஷன்ஸையும் கண்டிப்பாக. சாரீ கலெக்ஷனில் இன்னொரு யுனிக்கான கலெக்ஷன் என்கிட்ட இருக்கிறது அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஃபேவரேட்டான சாரீ அப்படின்னா இந்த வயலட் அண்ட் பிளாக் கலர் சாரீ தான். ஸோ இதில் வந்துட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கும், அதாவது ஃப்ளிட் ரீஜனில் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு சும்மா ஒரு அது என்ன சொல்ல நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்துட்டு எம்ப்ராய்டரி. ஸோ எம்ப்ராய்டரியில் சிம்பிளாக ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வயலட்டில் பிளெயின் வயலட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கும். ஸோ இந்த சாரீ உண்மையில் கெட்டுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்.
அண்ட் இந்த வயலட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த சாரி வந்துட்டு உண்மையிலே ஒரு ரிச் லுக்கிங் சாரியாக இருக்கும். நம்ம ஈவினிங் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசப்ஷன் அல்லது ஈவினிங் ஏதாவது ஒரு பர்த்டே ஹவுஸ் அந்த மாதிரி போகிறப்போ நம்ம இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு போனோம் அப்படின்னா ஃபோட்டோஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா விழும். அண்ட் இந்த சாரீ பார்க்குறதுக்குமே வந்துட்டு நம்ம ரொம்ப ஹையான ஜுவல்லரி போடாமல் சிம்பிளாக ஒரு த்ரெட் ஜுவல்லரி அல்ல ஜுவல்லரியே இல்லைன்னா கூட இந்த சாரீக்கு உண்மையிலே ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு பிளவுஸுமே வந்துட்டு நான் அதே மாதிரி தான் நெக்குக்கு ஆக்சுவலி ஒரு சிம்பிள் பேட்டர்ன் வச்சு தான் தச்சுருக்கிறேன். அண்ட் கைக்கு வந்துட்டு அந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி தச்சு வச்சுருக்கிறேன். ஸோ எந்த ஜுவல்லரியும் போடலைன்னா கூட இந்த சாரீ வந்துட்டு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் இந்த சாரியோட கலர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு தேடி தேடி இந்த கலர் வந்துட்டு அவங்களோட பொண்ணுக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வந்துட்டு எங்கள் அம்மா உண்மையிலே எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சாரியும் வந்துட்டு என்னோட ஃபேவரேட் தான். அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப 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 பிடிச்ச கலர் என்ன சாரியில் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் ஆகட்டும் அண்ட் ஈவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த கலரில் அதாவது ஒரு பீச் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பீச் கலரில் ஒரு சில்க் பார்டர் பார்க்குறதுக்கு பட்டு இந்த மாதிரி இதில் இந்த கலர் டிசைன்ஸ் எதுவுமே வேண்டாம். பாடியில் வந்துட்டு டிசைன்ஸ் எதுவுமே வேண்டாம். பிளெயின் பீஜில் இந்த மாதிரி சில்க் வர்ற மாதிரி சாரீஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்காகட்டும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்காகட்டும் இந்த சாரீ ஸ்பெஷலி இதே மாதிரி டிட்டோ. அண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் கூட பீஜில் சில்க் மாதிரி வர்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆவாங்க. அண்ட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு பிகாஸ் இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் இதுக்கு எந்த பிளவுஸ்னாலுமே வந்துட்டு நல்லா ஆப்ட் ஆகிக்கும். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் இது வந்துட்டு கேரளா சாரீ மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கேரளா சாரீ கிடையாது. இது வந்துட்டு என்ன சில்க்கு, இது தஷர் சில்க்னு சொல்லுவாங்க, TUSSAR தஷர் சில்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சில்கில் உள்ள சாரீ இது. ஸோ இந்த சாரீ வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் கேர்ள்ஸ். அண்ட் இந்த சாரீ உண்மையில பார்க்குறதுக்கு அதாவது கிட்ட பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியலாம், பட் தூரத்தில் நம்ம கெட்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ரிச் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கு பிளவுஸ் வந்துட்டு நல்ல ஒரு டிசைனர் பிளவுஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிளவுஸ் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு க்ரீன் கலர் பிளவுஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் பிளவுஸ்க்குமே வந்துட்டு இந்த சாரீ நல்லா சூட் ஆகும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கோல்டன் ஜரி கொடுத்துருக்கிறதுனால இந்த பிளவுஸ் கூட போடும்போது உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ரிச் லுக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த டைப் இந்த பேட்டர்னில் வந்துட்டு நீங்கள் சாரீ வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ நான் சொன்ன அந்த இம்ப்ரெசிவ் சாரீ வந்துட்டு இது தான். ஸோ இந்த கலர் தான் பீஜ் அண்ட் சில்க் கலந்த சாரீஸ் தான். ஸோ இதே சாரீ இதே பீஜ் அண்ட் அந்த சில்க் பேட்டர்னில் என்கிட்ட இன்னொரு சாரியும் இருக்குது, பட் அதில் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் வந்திருக்கும். ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இங்கே வந்துட்டு ஒரு பீச் கலர், இங்கே வந்துட்டு ஒரு சில்க் கலர், அண்ட் அப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு பிளாக் கலர். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உடுத்தும்போது ஒரு பிளாக் பிளவுஸ் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சு தச்சிருக்கிறேன், ஒரு சிம்பிள் டிசைன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வந்துட்டு வச்சு நம்ம அந்த சாரிக்கு போட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வச்சுட்டு நம்ம இந்த சாரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாரி. ஸோ இந்த சாரியும் வந்துட்டு என்னோடய ஃபேவரேட். அண்ட் இந்த சாரியில் இன்னொரு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நைட் அப்போ கட்டுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் எப்போதுமே பிளாக் பேஸ்டு சாரீஸ் வந்துட்டு நம்ம நைட் கட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும், மோர் தென் மார்னிங். அண்ட் ஈவன் பர்த்டே பார்ட்டி ஆகட்டும் கோவிலுக்காகட்டும் நம்ம ஈவினிங் டைமில் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சாரீஸ் வந்துட்டு நம்ம கட்டும்போது நம்மளுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபர்ஸ்ட், அண்ட் பார்க்குறதுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளாக் பேஸ்டு சாரீஸ் வந்துட்டு நைட்டு கட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கைக்குமே வந்துட்டு நான் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஜரி வச்சு தச்சுருக்கிறேன்.
ஸோ போடுறதுக்கு ஈவன் ஒரு கோல்டன் கலர் ஜுவல்ஸ் கூட போட்டுக்கலாம், அல்லது டெரகோட்டா ஜுவல்லரி மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த சாரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சாரி நான் காமிக்க போகிற இந்த சாரி வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு. ஏன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட்டை நான் ஒன் டைம் சொன்னேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஆசை அவங்களாவே கடைக்கு போயிட்டு அவங்களே வந்துட்டு அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு சாரி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கடைக்கு அனுப்பிட்டேன், நான் எந்த ஒரு சாய்ஸுமே சொல்லலை, உங்கள் சாய்ஸ் தான், ஸோ நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வாங்கி கொடுத்த சாரி, அவங்களே கடைக்கு போயிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த சாரி, பட்டு சாரி, காஞ்சிபுரம் சாரி தான். ஸோ இந்த சாரி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 பிடிக்கும், பிகாஸ் கலருமே வந்துட்டு என்கிட்ட இல்லாத கலர். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த ஷேட்ஸ் அண்ட் ப்ளூ ஷேட்ஸில் வந்துட்டு சாரீஸ் இருக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ளூ சாரி கலெக்ஷன் வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிக்கும் இந்த சாரி. அண்ட் இதுக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை புதுசு, இது இந்த சாரி வந்துட்டு நியூ சாரி ஃபார் மீ. அண்ட் இதோட பல்லு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே ஜரி வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கோல்டன் ஜுவல்லரி போட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கலக்கலாக இருக்கும் இந்த சாரி. அண்ட் இந்த சாரி வந்துட்டு உண்மையில் என்னோடய ஃபேவரேட், பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காகவே கடைக்கு போய் ஒரு ஃபோனும் பண்ணாமல் இந்த சாரி எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த சாரி வந்துட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ என்னோடய சாரி கலெக்ஷன்ஸ் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க, என்கிட்ட வந்துட்டு நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஊரில். பட் இப்போ வந்துட்டு இந்த கோவிட் டைம்னால என்னால் போக முடியல. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இந்தியா போகும்போது சாரி டூர் டூ பார்ட் டூ வந்துட்டு அந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த எல்லா சாரீஸ்லுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உடுத்தியிருக்க இந்த சாரி தான். ஸோ இந்த சாரி வந்துட்டு ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலரில் இந்த சாரி இருக்குது. அண்ட் இதோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிச் லுக்கிங் ஒரு கோல்டன் ஜரி தான். ஸோ இந்த சாரி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், பிகாஸ் இந்த சாரி வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவோட சஷ்டியப்த பூர்த்தி, அதாவது 60th மேரேஜ் அப்போ எனக்கு எடுத்து கொடுத்த சாரி. ஸோ இந்த சாரிக்கு நான் அந்த மாதிரி ஒரு டிசைனர் பிளவுஸ் வந்துட்டு தச்சிருக்கிறேன். ஸோ இந்த பிளவுஸ் அண்ட் இந்த சாரி வந்துட்டு உண்மையிலே எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பிடித்தமான சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த க்ரீன் சாரி தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குற அந்த கலர் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பீச் கலர். ஸோ இந்த மாதிரி பீச்சில் சில்க் பார்டர் வச்சு கண்டிப்பாக சாரி வாங்கி கொடுங்க, அவங்க கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் மை சாரி டூர். அண்ட் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ ஆன் சாரி டூர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஸோ ஆல்வேஸ் லீவ் யுவர் லைக்ஸ் ஃபார் மீ. அண்ட் இன்னும் என்னோட சேனலில் நிறைய டூர் வ்ளாக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக போடுறேன். ஸோ டில் தென் ஸ்டே டியூன், கீப் வாட்சிங் மை சேனல் அண்ட் என்னோட அதர் வ்ளாக்ஸையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. இன்னொரு ஹாப்பி நோட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக. என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நான் சொல்கிற ஸ்லாங், அதாவது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அக்கா நீங்கள் அந்த ஸ்லாங் சொல்லும்போது இதுதான் சக்ஸஸி சாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அந்த ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் உங்கள் வேர்ட்ஸ் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 முக்கியம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அண்ட் சூன் நம்ம வந்துட்டு 1K சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அட்டைன் ஆக போகிறோம். லைக் நாட் ஈவன் டேஸ், லைக் 2-3 டேஸில் வி வில் அட்டைன் 1K சப்ஸ்கிரைபர். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ் அண்ட் என்னோட வ்ளாக்ஸை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஹாப்பி நோட்டை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணேன். ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பி சேஃப். மீட் யூ வித் அன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக்.